ஏதோ உங்க அக்கா பூரணி ரெண்டு பேத்தி ஒரு பேரனை பெத்து கொடுத்து எங்க வம்சத்தை தழைக்க வச்சிட்டா. அதே மாதிரி நீயும் ஒரு பேரனியோ பேத்தியோ பெத்து கொடுத்து எங்களை சந்தோஷப்படுத்தணும். அக்கா, நீங்க என்னமோ தமிழுக்கு ஒண்ணும் தெரியாத சின்ன பிள்ளைன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. தமிழ் எவ்வளவு விவரமானவன தெரியுமா? தமிழ பத்தி உங்களுக்கு சரியா தெரியலக்கா. நீங்க இன்னும் அவளை சின்ன புள்ளையாவே நினைச்சிட்டு இருக்கீங்க. அவ என்ன வேலை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கானு தெரியுமா? அவ பண்ண காரியம் தெரிஞ்சா நீங்க அப்படியே பதறி போயிடுவீங்க தெரியுமா? என்ன சொல்ற ஈஸ்வரி, கேட்டா பதறி போற அளவுக்கு தமிழ் அப்படி என்ன பண்ணிட்ட? உன்னதான் கேக்குறேன் ஈஸ்வரி. என்ன தமிழ், நீ என்ன பண்ணனு நான் சொல்லவா? நீயா சொல்றியா இல்ல நான் சொல்லவா? என்ன தமிழ், எதுமே பேசாம முழிச்சிட்டு இருக்க? ஈஸ்வரி, அதான் நான் கேக்குறேன்ல, என்கிட்ட சொல்லு. கேட்ட பதட்டமற அளவுக்கு தமிழ் அப்படி என்ன பண்ணிட்டா? அக்கா அக்கா அக்கா, சும்மா விளையாட்டுக்கு ஒரு விஷயத்த சொல்ல வந்தா அதுக்கு ஏங்க இவ்வளோ பதட்டமாவறீங்க? தமிழ் ஓடுற பாம்பையே கையில பிடிச்சவல்ல, வேலியில போற பாம்பை பிடிச்சு அதை காப்பாத்துறதுனாலதான் இந்த கிராமத்துல இப்படி ஒரு தைரியமான பிள்ளையான்னு சேது மனசுலயே எடுத்து பிடிச்சிட்டா. அதனாலதான் கழுத்துல தாலியோட இந்த வீட்டுக்கு சின்ன மருமகளா வந்திருக்கா. அதத்தான் நான் சொன்னேன். இவங்க எல்லாத்தையுமே புதர்க்கமாவே பேசுறாங்களே. அதுக்குள்ள நீங்க என்னமோ இவ கொலை குத்தம் பண்ண மாதிரி இப்படி பதறீங்க. இதத்தான் நீ சொல்ல வந்தியா? நீ சொல்ல வந்த விதத்தை பார்த்தா நான் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்து போயிட்டேன்ல. தமிழ், உங்க ஈஸ்வரியத்தை எப்பவுமே இப்படிதான், எதையாவது விளையாட்ட பேசிட்டே இருப்பா. நீ எதையும் பெருசா எடுத்துக்காத. நான் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பேரனையும் பேத்தியே நீ பெத்து கொடுத்துடணும், அது மட்டும் போதும். சரியா? ஒருவேளை இவங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்குமோ? சாச்சா, அதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணத்தை நடக்க விட்டுருக்க மாட்டாங்களே. அப்ப அவங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காதுதான்.